நேற்று அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரம். வணக்கம். இந்த காலை பொழுதுல உங்களை பாரதி நிகழ்ச்சி ஊடாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நல்லதொரு நாளாக அமையவேண்டும். பொதுவாக பாரதி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தலைப்புகளூடாக நாங்கள் பேசுவது வழக்கம், பெண்கள் சம்பந்தமாக. இன்று நாங்கள் பெண் தலைமைத்துவம் என்ற பகுதியூடாக இணைந்து கொண்டிருக்கிறோம். பெண் தலைமைத்துவம் என்ற பகுதியில் பெண்களுடைய ஆளுமைகள் பற்றி நாங்கள் பேசுவது வழக்கம். பெண்கள் வந்து ஒவ்வொரு திறமைகளும் பெண்களிடம் இருக்கிறது. அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு சமூகத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இன்னல்களுக்கு பெண்கள் ஆளாகின்றார்கள். அந்த பெண்கள் அதாவது கஷ்டங்கள் இன்னல்களையும் தாண்டி சில பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில் அவர்களை பற்றி பல விடயங்கள் பேசுவது, பொதுவாக பல விடயங்கள் பேசுவது வழக்கம். அதே போல இன்றும் நாங்கள் ஒரு பெண்ணை எங்களுடைய கலைகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். பெண் தலைமைத்துவம் என்ற பகுதியூடாக இவங்களோடு நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச போகின்றோம். இவங்கள் யார் அப்படின்னு சொன்னால், நல்லூர் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கின்றாங்க செல்லத்துறை சச்சிதானந்த தேவிதான். இன்று எங்களுடைய பெண் தலைமைத்துவம் என்ற பகுதிக்கு இணைந்திருக்கிறாங்க. அவங்களை நிகழ்ச்சிக்குள் உள்ளிட்டுக் கொண்டு பல விடயங்களை நாங்கள் பேசுவோம். வணக்கம் மிஸ். வணக்கம். இன்று வந்து பெண்கள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் பேச போகின்றோம். நீங்களும் ஒரு பெண் என்ற ரீதியில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இன்னல்களையும் தாண்டித்தான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க முன்னேறி வந்திருப்பீங்க. அந்த வகையில் நீங்கள் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினராக கூட இருக்கிறீங்க. இந்த உறுப்பினராக வருவதற்கு வந்து நீங்கள் எவ்வாறு உங்களோட வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள் அதையும் தாண்டி இந்த நல்லூர் பிரதேச சபை உறுப்பினராக இருப்பதற்கு என்ன காரணம், இந்த உறுப்பினராக வருவதற்கு என்ன காரணம், அதாவது எது தூண்டுதலாக அமைந்திருந்தது? என்னுடைய கிராமத்துக்கு நன்மைகள் செய்ய வேணும் என்றதான் முதல் காரணம். ஏனென்றால் அது நான் பிறந்து பிறந்ததெல்லாம் ஜெப்னா டவுன். ஆனால் நான் வேலைக்காக போன இடம் அரியாலு தென்கிழக்கு 89 ஏரியா. அங்கே வந்து மீள்குடியம் அந்த சனம் அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் கணக்கு தேவைப்பட்டது. அப்போ அந்த விஷயத்தை பூர்த்தி செய்ய வேணும்னு ஒரு எண்ணம் தான் எங்களோட மனதில் இருந்தது. அந்த நேரம் எங்களோட கட்சியும் எங்களுக்கு உதவி செய்யுது. அதால் நான் அந்த இதுக்கு தெரிவு செய்யப்பட்டு சென்றனர். எத்தனை வருட காலம் இந்த பதவியில் இருக்கு? தொடர்ந்தே இருக்கிற 3 முடியுது. 3 முடிக்கின்றது. எங்களுடைய குடும்பம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய கணவர் இருந்து விட்டார். அவர் இருந்து இப்போ கிட்டத்தட்ட 10 மேல ஆயிடுது. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், 1 ஆம்பளை பிள்ளை, எல்லாரும் வெளியில தான். ஒருத்தரும் இங்கே இல்லை. நான் மட்டும்தான் சிஸ்டரோடு இருக்கிறேன். இந்த நல்லூர் பிரதேச சபை உறுப்பினராக வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? காரணம்னு சொன்னால் எங்களோட கட்சி மெம்பர் ஒரு ஆள் தான். அவர் தான் என்னுடைய சேவை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டபிள்யூ ஆடியோஸில் மற்ற அம்புமன் ஆடியோஸில் மற்ற சும்மா நார்மல் முன்னே கிராமணர் சங்கம் சமுத்தி கோயில்லையும் முன்னாடி தலைவராக இருக்கிறேன். அப்படியான பொறுப்புகளிலிருந்து கூடிய வேலையில் சேவையில் செய்ததன் நிமித்தம் என்னுடைய மக்களும் என்னோட கொஞ்சம் கூட நன்றாக இணைந்து செயல்படக்கூடியவர். அதனியமாக நான் அவர்களோடு இணைந்த அளவுக்கு அவர்களும் என்னுடன் இணைந்திருந்தார்கள். அதால் எனக்கு அது ஒரு ஊன்றுகோலாக மென்மேலும் வந்து அவர்கள் உங்களோட அன்பாக பழகும் பொழுது வந்து மென்மேலும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றது. நல்ல ஒரு விடயமும் கூட. அந்த வகையில் வந்து துணிச்சலாக நீங்கள் இப்படியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யாரும் ஏழைகளுக்கோ சரி அல்லது வந்து ஆதரவு இல்லாதவர்களுக்கோ சரி உதவுவதற்கு முன் வர மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அப்படியான முன் வரணும், அதாவது இந்த விடயங்களை வந்து நான் செயற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது. எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் இப்படியானவர்களோடு நாங்கள் ஒரு எங்களுக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் வந்து இந்த பதவியில் இருக்கும் போது 3 காலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. இந்த 3 காலமும் உங்களுக்கு எப்படியான அனுபவங்கள் இருக்கின்றது இந்த பதவியில் இருக்கும் போது? நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. அதாவது அந்த பெண் என்று சொன்னால் அவள் வழி என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தான் கூடுதலாக எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறார்கள். எங்கே போனாலும் எதுவும் கதை சும்மா போனாலும் சொல்லி வந்தேன். அவன் சும்மா பார்த்துட்டு போகிறான், என்ன செய்ய போகிறான். அது 6 மெம்பர் மற்றவர் வேறு அவர் தான் செய்வேன். அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் எங்களோட தெரு முழுக்க எங்களோட மணியந்தோட்டம் உதயபுரம் வசங்கால பெருந்தோட்டம் அவளிடம் ரோட் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ உதயபுரத்தில் நடந்தோன்றிருக்குது. அதோட நான் வந்து உள்ளூராட்சி மன்ற சமவளத்திலையும் இருக்கிறேன். அப்போ அங்கே அவையில் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமில் சொல்லிச்சுனா, நீங்கள் நிலையான ஒரு அபிவிருத்தியை தான் கிராமத்துக்கு செய்ய வேணும் என்று. அப்போ அந்த நிலையான அபிவிருத்தி என்றால் என்னுடைய கிராமத்துக்கு தற்பொழுது தேவையானது என்னென்னா, மழை நேரத்தில் வெள்ளத்தால் எல்லோரும் எழும்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடும்பம்
அந்த இடத்த விட்டு போகிறோம் போய் நம்ம அவங்களுக்கு அதில் இருக்கல அந்த நிலையில் அவங்களுக்கு அந்த தண்ணி வளைஞ்சு ஓடக்கூடிய ஒரு வடிகால் அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக நான் பிரிய சபையில் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டேன். நான் என்னென்னா 20 மெம்பர்ஸ் மேல் அவையில் வந்து ஒவ்வொருத்தரும் தங்கடத்துக்கு ஒதுக்கீங்கள. ஆனால் எனக்கு என்னுடைய எங்களுடைய பிரதேச சபை தவிசாளர் நல்ல உதவி செய்தார். அதன் நிமித்தம் இந்த கிராமத்துக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிலையான ஒரு அபிவிருத்தி இப்போ நடைபெறதுக்கு எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அதை நினைச்சு நான் உண்மையிலேயே அவ்வளோ பேருக்கலாம். ஆனால் என்னோட அந்த சக ஆண் உறுப்பினர்களும் எனக்கு நல்ல உதவி செய்தாங்க. அந்த வேறுபாடு காட்டே இல்லை. நாங்கள் உள்ளுக்குள்ளே போகும் பொழுது ஒரு குடும்பமாக தான் அங்கே உள்ளுக்குள்ளே போகிறோமே தவிர அங்கே கட்சி அது இதுன்னு சொல்லி வேறுபாடு அங்கே இருக்கே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அதாவது ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டது. அதனால் எங்களுக்கு செயல்படக்கூடியது. அதால் நான் தொடர்ந்து 3 வருடமாகவே இருக்கிறேன். கண்டிப்பாக புரிந்துணர்வு என்பது வந்து எல்லா வேலைகளுக்கும் வேணும், அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. அதுலேயும் வந்து நீங்கள் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள்லாம் செய்திருக்கீங்க. எப்படியான அபிவிருத்தி திட்டங்கள்லாம் நீங்கள் செய்திருக்கிறீங்க? நாங்கள் இப்போ அபிவிருத்தின்னு சொன்னால் வீதி ஒழுங்காக செய்து போட்டோம். மற்றது அந்த கிராமம் வந்து சரியான ஒரு பின்தங்கிய நிலை பண்ண முடியாது. பாம்பு ஊச்சியால் சரியான கஷ்டம் இருந்தது. அப்போ எங்களுடைய அமைச்சரை தான் நாங்கள் அவருக்கு தான் அதை நன்றி சொல்லுவேன். அவர் தான் கூட்டுக்கும் கொண்டு தான் நாங்கள் அந்த திருவிளக்குன்னு சொல்லி காட்டி பாம்பு ஊச்சியால் கஷ்டம்னு சொல்லி அந்த வடக்கில் வசந்தத்தில் அங்கே மின்சாரம் அது செய்து கொடுக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு இது மாதிரி வெளிச்சமாக அந்த கிராமம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்னா இல்லாடவும் நாங்கள் குட்டில் வீடுகளுக்கு கூட அந்த மின்சாரத்தை கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்லி எங்களோட பிரதேச சபையால் கொஞ்சம் பேருடைய இதெல்லாம் செய்து படிக்கிற பிள்ளைகளுக்கு உரிய போக்குவரத்து உரிய சைக்கிள் அது வேண்டி கொடுத்துருக்குறோம். இந்த வாழ்வாதாரத்துக்காக அவையலுக்கு கோழி ஏழாதல்னு சொல்லி கொடுக்கப்பட்டு அவை என்ன பொறுத்தவரையில் பெண்கள் எப்பொழுதும் அடுத்த எதிர்பார்க்கக்கூடாது, தானாக வருவணுமென்றதான் என்னுடைய ஒரு குறிக்கோள். ஏன்னா அந்த எதிர்பார்ப்புன்ற ஒன்று இருந்தால் கடைசி மட்டும் நாங்கள் மீளியலாகும். நாங்கள் எங்களோட காலில் நிற்போம் என்றதை அவையல் உறுதியாக எடுக்க வேணும். அதுக்காக நான் உண்மையாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அவையலுக்கு இருக்கிற அந்த அவையின் ஆளுமே அவையலுக்கே தெரியாது. அதை வெளிக்கொண்டு வரணும். அது ஒன்று தான் எங்களோட முழு முயற்சி. அப்போ நான் அந்த கவுன்சிலிங் செய்யலாம் டாக்டர் சங்கர் எடுத்தது நான் சாந்தியத்தில். அப்போ அவர் எனக்கு ஒரு சொல்லி சொன்னேன், அம்மா நீங்கள் போய் சந்திக்கிற அந்த யாரோ ஒரு அம்மாவோடையாவது 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று நீங்கள் கூந்து அவதானிக்க வேணும். 2வது அவள் கதைக்கிறத நீங்கள் செவி மடுக்க வேணும். அது ரெண்டும் உங்கள்கிட்ட சரியாக இருந்தேன்னா உங்களோடது ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன். உண்மையாக இட்ட வர அந்த வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா இப்போ நான் உங்களோட கதைக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன எந்த கதையை விட்டு நீங்கள் வேறு இடத்துல யோசிச்சுன்னு போனால் எனக்கு யோசனை வேறு நான் ஒரு விசேரி இருந்து கத்துறேன். அவள் என்ன அப்படி தான் அவங்க நிற்பாங்க. நான் போய் அவர்கிட்ட போய் உங்களோட கஷ்டம் இல்லைன்னு கேட்டோன்ட்ருக்கீங்களே என்ற யோசனை, அந்த பிள்ளை வந்திருப்பா ஸ்கூலாக இல்லைன்ற யோசனை அங்கே போனால் அவன்டையதான் நான் சுவையம் எடுக்க முடியாது. அந்த தன்மை இருக்கக்கூடாது. நான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது நானும் அவர்களில் ஒரு ஆளாக அங்கு ஒன்று இருந்தால் தான் அவர்களுக்கும் என்ன புரியும், நானும் அவர்களை புரிஞ்சு கொள்ள முடியும். நிச்சயமாக நீங்க பெண்கள் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் செய்திருக்கிறீர்கள். பெண்களுக்கு அப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது, அதனை வந்து எவ்வாறு தீர்த்தீர்கள்? கணக்கு பிரச்சனை இருக்கு, ஆனால் எல்லா விஷயத்தையும் வழிபட முடியாது. ஏன்னாண்டா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒன்று நடந்தால் அதை பெண்ணே பெண்ணை காட்டி கொடுக்குற அளவுக்கு கூடுதலாக கதைக்கிறாங்க. அன்படியினால் அவங்க ஒன்று தப்பு நடந்தாலும் அதை வெளிப்படுத்த அந்த குடும்பம் விரும்புகிறதில்லை. என்ன காரணம் என்றால் அந்த பிள்ளையின் எதிர்காலம் இல்லாட அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் அவையின் குடும்ப சூழ்நிலை அதுக்கு நாளைக்கு மற்றவருடைய கேள்வி அதுக்கு பயத்தில் அந்த விஷயங்கள் மழுங்கப்படுது, வெளி கொண்டு வர்றதே இல்லை. ஆனால் நாங்களும் அதை கிளற போனால் அந்த பிள்ளைக்கும் ஒரு அவமானம், ஒரு பெண்ணுக்கும் ஒரு அவமானம். அந்த சில விஷயங்களை சொல்லுவாங்க, இளமர காய் போல தான் இருக்க வேணும்னு சொல்லி அதுபோல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. எல்லாத்துலேயும் போய் வேண்டா அவங்களோட வாழ்க்கையும் பார்க்க வேணும். கண்டிப்பாக உங்களிடம் பெண்கள் வந்திருக்கிறார்களா? பிரச்சனை இருக்கின்றது, நீங்கள் அதனை தீர்த்து வையுங்க. நிறைய செய்திருக்கிறோம், நிறைய செய்திருக்கிறோம். எங்களோட கிராமத்தில் உண்மையிலேயே அவர்கள் கல்வி அறிவு இல்லைன்னு சொல்லிடாது, ஆனால் அந்த சுயமாக யோசித்து இது தப்பாக சரியான்றதை கொஞ்சம் தெரியாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை நாங்கள் என்ன செய்யறோம், கொஞ்சம் வாங்குவோம், இன்னும் இப்படி போனால் இந்த விழா நடக்கும், இதால் இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி எங்களோட எமோஜி அவையில் கூப்பிட்டு அவையோட கதைச்சு அவையோட வடிவாக வச்சுருக்கிறோம். அந்த ஒரு சின்ன ஒரு
அவியானஸ் ப்ரோக்ராம் மாதிரியே அவரோட கதைச்சிருக்கிறேன். எப்படிப்பட்ட பெண்கள் வந்திருக்கிறார்கள், அதாவது படிக்கிற மாணவர்களா அல்லது வந்து இப்ப கணவனை இழந்த மனைவியா அல்லது எப்படிப்பட்ட பெண்கள் உங்களுக்கு? எல்லாரும் பரிவீனமேன்னு சொல்லுங்க. இந்த கிராமத்தில் கணவன் இழந்தவர்கள் கூட கிட்டத்தட்ட 60 குடும்பத்துக்கு மேலே இருக்கு, அந்த ஏரி அந்த 89 இருக்கு. ஆனால் இதுக்குள்ள நாங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று பொற்கால சூழ்நிலையில் இழந்தவர்கள், ரெண்டாவது வருத்தத்தினால் இழந்தவர்கள். இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்றா, திருமணம் செய்ய முடியாத முதிர் கன்னின்னு சொல்லி உண்டு, அவங்களும் இந்த தலைமைத்துவத்துக்குலாம் நடந்துறாங்க. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது உண்மையிலே அந்த திருமணம் ஆகாத பெண்களுக்கு கணக்கு ஆளுமே இருக்கும். ஆனால் அவையில் வெளிப்படுத்த பயமே ஒன்று, அவையிலுக்கு திருமணம் ஆகியன்றோன்னு ஒரு புறக்கணிப்பு. ரெண்டாவது, அவையிலுக்கு இருக்கிற விஷயத்தை யாரும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு ஒரு தரம் முன்பாறையில் அப்படியான விஷயங்கள் கொஞ்சம் கூட இருக்குது. அதை நாங்களும் தனித்து பார்க்குறோம். இந்த பெண் விடுதலைன்றது அன்றைக்கு வெளிவருதோ அன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு சகாப்தம் பிறக்கும். அதுக்குள்ள கண்டிப்பாக இப்படியானவர்களை நீங்கள் எவ்வாறு கையாளுவீர்கள்? வேரோட நாங்கள் வேலை கொஞ்சம் பேர் கூப்பிட்டு நாங்கள் அவையிலுக்கு பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் இப்போ நான் ஜெஃப்னால் கொஞ்சம் காலம் இருந்தேன். நான் ஜெஃப்னால் இருக்கேன், G79 கொஞ்சம் வேலை பார்த்தேன். அப்போ நான் அங்கே இருந்த பிள்ளையெல்லாம் பார்த்தேன். சும்மா இருந்து ரோட்டு வழியே இருந்து இப்போ 4 சேர்ந்து கதைச்சு கொண்டிருப்பாங்க. அப்போ நான் பார்த்தேன், இடம்பெயர்ந்து வந்தே நான் இங்கே ஒரு ஆடியன்ஸில் இருந்தேன். என்னோட என் சொந்த இடம் அத்தியடி யாழ்ப்பாணம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இதில் இருங்கம்மான்னு சொல்லி நான் இருந்த இடத்துல அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கிறிஸ்டல் ஒர்க் கொஞ்சம் செய்ய கொடுத்தோம். கிறிஸ்டல் ஒர்க் ஆடி கொடுக்கல, அந்த கால் மிதியன்னு சொல்லுவோம், அந்த வேஸ்ட் நூல் பாசல் கட்டி வார, அதில் அந்த கால் மிதியே முறுக்க செய்ய கொடுத்தோம். அவங்க அதை பழகின அப்புறம் என்னோட கண்ணோட ஆனால் அந்த ஒரு போயைகளை இந்த பிள்ளைகள் இந்த ரோட் ரோடாக கதைக்கிறதுக்கு குறைஞ்சி ரெண்டு பேர் சேர்ந்து பின்னி கொண்டிருப்பாங்க. அப்போ ஒன்று அவங்களுக்கு சுய தொழில், ரெண்டாவது அவங்களோட பொழுது அந்த வேலையிலேயே போகிறபடினாலும் வேறு யோசனைகள் வராது. அப்படி கணக்க இதெல்லாம் செய்திருக்கிறோம். என்ன பொறுத்த அளவில் அவன் தங்கட ஹாலில் நிற்கணும் சுயமாக, ரெண்டாவது தான் ஒரு எதிர்காலத்தை அவன் நல்ல முறையில் செய்வினம். இல்லாட்டா எதிர் பார்ப்பன் ஒன்று இருந்தால் நடுவேன் தருவினம் தருவினம்னு ஒன்றே இருப்பினோம், அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நிச்சயமாக பெண்கள் சுயமாக தாங்கள் தங்களுடைய கையில் வந்து நிற்கணும், அதாவது தன்னம்பிக்கை என்பது பெண்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து தாங்கள் உழைப்போ சரி எதுவோ சரி வந்து தங்களைத்தான் நம்பணுமே தவிர மற்றவர்களை நம்ப கூடாது, மற்றவர்களை நம்பி வாழவும் கூடாது. உண்மையான ஒரு விடயமும் கூட. நீங்கள் வந்து இப்படியான பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர்களா? தற்சமயம் எங்களோட ஏரியாவில் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் செய்து கொண்டு ரெண்டு மூன்று பேருக்கு என்னாலேயே இந்த கவர்மெண்ட் ஜாப் பண்டேயில் கம்பெனிஸில் ஒரு கடைவழியே ரெண்டு மூன்று பிள்ளைகளுக்கு என்னால் கஷ்டப்பட்ட வேலைன்னு தெரியும். என்னோட கூட இணைஞ்சிருந்த வேல் அவைகளுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அது சக்ஸஸ் ஆனால் எங்களோட கிராமத்தில் நியாயமான பேருக்கு வேலை வாய்ப்பு. உங்களுடைய கிராமத்தில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எங்கள் கிராமத்தில் 2500 குடும்பம் இருக்குது. மூன்று கிராமத்தை கொண்டது, ஒரு ஜிஎஸ் டிவிஷனில் மூன்று கிராமம். அதில் ஒரு கிராமத்துலேயும் எந்த கிராமம் நான் இருக்கிற இடத்துல மட்டும் 675 குடும்பம். அங்கால மற்றதில் அப்படி அப்படி எல்லாம் மற்றது 2000 இருக்குது. அந்த 2500 குடும்பங்களையும் வந்து நீங்கள்லாம் பாதுகாத்துக் கொள்வீர்கள், அவர்களுக்கு சேவையெல்லாம் செய்து கொண்டு எல்லா விடயங்களையும் வந்து நீங்கள் செய்து கொடுத்துருக்கிறீர்கள். அந்த வகையில் பொருளாதார ரீதியாகவும் செய்து கொடுத்துருக்கிறீர்கள். பொருளாதார ரீதியுன்னு சொல்லியிருக்கலாமா, எந்த விதத்தில் பொருளாதாரம்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் சுயமுயற்சி சுய தொழிலுக்கான உதவிகளை செய்து கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது, இப்போ தற்பொழுது நாங்கள் ஜோதிச்சு கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால், எங்கள்கிட்ட பிரதேச சபையால் இப்போ இந்த ஷாப்பிங் கண்டதை கொஞ்சம் பேக்ஸை நிப்பாட்டுறபடினால அங்கே ஒரு இந்த பேக்ஸ் தைக்கிற ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலம் ஒவ்வொரு கிராமத்திலேருந்து ஒரு 10-5 பிள்ளைகளை அங்கே எடுத்து அவையலுக்கு அதை ட்ரெயின் பண்ணி அதை கொஞ்சம் விற்பனைக்கு செய்து கொண்டிருந்தேன்னா, ஆம்பளைகளுக்கும் இங்கே வேலை வாய்ப்பு இருக்கும், பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும். இதையே நாங்கள் எங்களோட சபையில் ஊடாக வேறு வேறு சபைகளுக்கும் கொடுத்து கொண்டு போகும் பொழுது எங்களோட சபையும் முன்னேற்றம், மக்களுக்கும் ஒரு தொழிலாகவும் இருக்க வேண்டும். இதைத்தான் நான் இப்போ என்ற முழு முயற்சியாக யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய முயற்சி வந்து வெற்றி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துகின்றோம். என்னென்னு சொன்னால், அத்தனை குடும்பங்கள் யாருமே வந்து எல்லாருமே இப்போ யோசிப்பது தாங்கள் தாங்கள் தாங்கள், அதாவது சுயநலமாகத்தான் யோசிப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் வந்து பொதுநலமாக இருக்கின்றீர்கள், எங்களுக்கு சந்தோஷமாக கூட இருக்கின்றது. இப்படியான சேவைகள் நீங்கள் மென்மேலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் இந்நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம். அந்த வகையில் வந்து முக்கியமாக நீங்கள் பெண்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சில இப்போ இந்த பெண்
சிறுமிகள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் வந்து சில பேர் வந்து தாய் தந்தையை இழந்தவர்கள் இருப்பார்கள், அதாவது போரினாலும் சரி விபத்தினாலும் சரி, அப்படிப்பட்ட பெண்கள் அப்படிப்பட்ட சிறுமிகளை வந்து நீங்கள் எப்படி கையாளுவீர்கள், அவர்களுக்கு எவ்வாறான உதவிகளை செய்து கொடுத்தேன்? அதை அப்படி கனவிற்கு நான் செய்யலை, செய்யாத சொல்ல விரும்பலை. என்னுடைய பிள்ளைகள் வெளியாலே இருக்கின்ற அவையின்ற உதவியை கொண்டு நான் ஒரு ரெண்டு குடும்பம்னு சொல்லுங்களேன், அந்த ரெண்டு குடும்பத்துக்கு படிப்புக்கு தான் உதவி செய்தேன். அந்த படிப்புக்கும் என்ன மாதிரி உதவி செய்தேன்னா, அவன் குடும்பம் மிகவும் சரியான கஷ்டமான நிலைமையில் அவன் எனக்கு ஒவ்வொரு மாதமும் காசு ஒரு 3000 அப்படி அவன் டியூஷன் ஃபீஸ் மட்டும் அதை கொடுத்து கொண்டு, அப்போ ரெண்டு குடும்பத்துக்கு அப்படி செய்து கொண்டு வந்தேன். அதே நேரம் என்னுடைய மகள் தான் அதை வெளியிலேருந்து செய்து கொண்டு இருந்தவன், உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ சீரடி சாய் சத்யசாயின்னு சொல்லி நிறுவனம், அதில் கூட அவன் ஒரு ஒழுங்குமுறையில் கொஞ்சம் காலமாக அந்த 30 பிள்ளைகளுக்கு அங்கே கொடுத்து கொண்டு வந்தவியல் வந்து அதை செய்த அந்த ஆர்கனைசர் வந்து கொஞ்சம் கொரோனா பிரச்சனையால் கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டதுனால அது கொஞ்சம் ஸ்டம்மாக இருக்குது. மற்றும்படி அதை அப்படியான உதவி தான் நான் கூடுதலாக செய்திருக்கிறேன். அந்த தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அவ்வளவு நிதி கிடைக்கலை, அப்படி செய்யலை. நாங்கள் இப்படியான பிள்ளைகளுக்கு இப்போ அறநெறி கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த அறநெறி மூலம் அந்த பிள்ளைகளை ஒரு மத பற்று உள்ளவர்களாக ஆக்கணும் என்று தான் இன்றைக்கு என்ன சொல்லுங்க. அப்போ சின்ன பிள்ளைகள்ட்ட போய் கேளுங்க, பிள்ளையார் என்றா அவர்கிட்ட வாகனம் என்னண்டா தெரியாது, பிள்ளையார்ட்ட வேறு பேர் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த மத பற்று அவர்களுக்கு கொடுத்தா அவர்கள் அந்த ஆன்மீகத்தில் இணைஞ்சு அவர்களோட புனிதமானவர்களாக மாற்றப்படுவார். இன்றைக்கி பாலவியாஸ் பிள்ளைகளை போய் பாருங்கள், நானும் முதல்ல கொஞ்ச நாளாக படிப்பிச்சேன் அந்த பிள்ளைகளுக்கு, காலம்புரை அழிமையினோடனா தாயை பண்ண காலில் விழுந்து கும்பிட்டு தான் போகிறாங்க. அவங்க வளர்ந்தாலும் அந்த அவங்களோட அந்த பயிற்சி அப்படியே இருக்குது. அப்போ அதே மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் விடும் பொழுது அந்த பிள்ளைங்களோட கடவுள் பயம், இப்படி செய்தால் எனக்கு இப்படி வரும், என்ன கடவுள் தண்டிப்பார்ன்ற உணர்வு வரையில் அவர் ஒரு மனம் வந்து ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அந்த இதை அடிப்படையிலிருந்தே நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் ஒரு நல்ல பிரஜையாக அவர் வரக்கூடிய வாய்ப்பு அங்கே நிச்சயம் இருக்குது. நிச்சயமாக இப்போ இருக்கின்ற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது வந்து அந்த கடவுள் பக்தி என்பது வந்து ஆன்மீகம் என்பது வந்து அவர்களுக்கு இல்லாத ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. எனவே வந்து ஆன்மீகம் இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவர்களை புரிந்து கொள்வார்கள். எப்பவுமே வந்து இந்த புரிந்துணர்வு என்பது வந்து வாழ்க்கையை அழகாக்கும். சரி, அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய இந்த 3 வருட காலமும் அதாவது நல்லூர் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கிறீர்கள், இந்த காலப்பகுதியில் வந்து உங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் கூட வந்திருக்கும், அதாவது ஒழுங்கா போய் கொண்டிருக்குது, அதை கொஞ்சம் குழப்பி விட்டா எனக்கு எங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு அவையலுக்கும் எங்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படும் சொல்லி அண்மையில ஒரு முருகன் கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம். அங்க கிட்டத்தட்ட கட்டி கும்பாபிஷேகம் செய்கிற அளவுக்கு வந்திருக்குது. என்னுடைய கிராமம் வந்து கூடுதலாக கிறிஸ்தவர்களை கொண்டது, அதில் ஒரு 100-150 குடும்பம் தான் ஹிந்துக்களாக இருக்கணும். பார்த்தா அடிக்கடி மத மாற்றம் நடந்து கொண்டே இருந்தது. யோசித்து பார்த்துட்டு தான் அந்த கோயிலை கட்டி இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டு வந்துட்டு அந்த கோயில். அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்னு சொன்னால், இப்போ அதுக்குள்ள கொண்டு போய் அதை கட்டி இதை ஏன் இதை செய்கிறேன், இவ்வளோ ஏதோ இதால் லாபம் பெறப்போகுது என்ற கையிலேருந்து போகுமே பொருள் அதை நான் பெருசாக நிற்கல. ஆனால் அந்த கோயிலை கட்டி அந்த பிள்ளைகளை வெள்ளிக்கிழமையில கோயிலுக்கு போக வச்சு ஒரு பக்தி பாடலை பாடி அவர்களை ஒரு இந்த சொன்ன இந்த ஆன்மீக பாதையில் கொண்டு போனால் ஒரு பிள்ளை நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் தான் அடையும். பயம் என்று கடவுள் பயம் மனதில் இருந்தால் அவன் நல்ல ஒரு பிரஜையாக வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்காக தான் அந்த இதில் எனக்கு கணக்கு எதிர்ப்புகள் கூடுதலாக வந்தது. அதோட சும்மா ஆறாரோ எதுவும் செய்துட்டு போனாலும் இவன் தான் காட்டி கொடுத்தாலும் வெறும் அப்போ யாரும் சொல்லி வேணாம், அவள் தான் செய்துட்டு போகிறான், நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களான்னு. ஏதோ கடவுளே, இதுவரை எனக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படே இல்லை, நல்லா போய்கொண்டிருக்கேன். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அதையும் என்னால் இயன்ற அளவு இந்த கிராமத்துக்கு என்ன செயல்பட வேணுமோ அதை செய்து ஒரு முன்னேற்றமான கிராமம் ஆக்க வேணும் என்றதான் என்னுடைய முயற்சி. நீங்கள் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்குள் உருவாக்கி இருக்கிறீர்கள், அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வெற்றியளிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லிக்கொள்கிறோம். அந்த வகையில் வந்து நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களோட எண்ணம் பேச போகின்றோம் இந்த நிகழ்ச்சியில். அடுத்து சிறியதொரு விளம்பர இடைவெளி, விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்வோம் பாரதி நிகழ்ச்சியின் ஒரு பகுதியான பெண் தலைமைத்துவம் என்ற பகுதியூடாக.
தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீதர் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாரதி நிகழ்ச்சி ஊடாக. பாரதி நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பெண் வந்து தன்னுடைய திறமைகள் ஆளுமைகளை வெளிக்கொண்டு வரும் பொழுது சமூகத்தில் அவளுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படும், பல விமர்சனங்கள் கூட வரும். அந்த விமர்சனங்களையும் தாண்டி ஒரு பெண் வந்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுறாள் என்று சொன்னால் அவள் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே வந்து பிறந்ததற்கான பேற்றை கூட அடைவாள். அதே நேரத்தில் வந்து வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக கொண்டு போவாள். அந்த வகையில் அப்படியான பெண்களை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் ஒரு பெண் வந்திருக்கிறாங்க, அவங்களோட பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது மிஸ், பெண்களுக்கு வந்து சமூகத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, அதுலேயும் வந்து முக்கியமான பிரச்சனைகள் எது எது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பெண் வந்து இப்போ என்ன சொல்கிறது, கூடுதலாக தனியே போயிடுறதால பலாத்காரமான முறையில் கடத்தப்படுறாங்க, அப்படி செய்கிறாங்க. இப்போ இந்த அதான் நீங்கள் எனக்கு அண்மையில் ஒரு உள்ளூராட்சி மன்ற சம்பளத்தால் ஒரு கேள்வி பேப்பர் அனுப்பியிருந்தாங்க, அதில் கேட்டிருந்தாங்க பலாத்காரத்தில் நடத்தப்பட்ட பெண் கற்பிழந்தவளாண்டு. அப்போ நான் அதுக்கு விட சொன்னேன், பலாத்காரத்தில் ஈடுபட்ட பெண் கற்பிழந்தவள் என்று என்ன முறையில் எடுத்துக்கொள்ள முடியும்? அவளை வந்து பலாத்காரமான முறையில் செய்து நடத்தப்பட்ட அந்த விஷயத்துக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லை. அவளை நீங்கள் அப்போ அதுக்கு அவ சொன்னால் சரி மிஸ் அப்போ நீங்கள் அதை அதில் ஒத்துக்கொள்ளே இல்லை நான்னு சொன்னேன். அப்போ ரெண்டாவது கேள்வியில் கேட்கப்பட்டிருந்தது என்ன, நீங்கள் திருமணமாகி கணவனை இழந்த பெண் கற்பிழந்தவளாண்டு. நாங்கள் நீங்கள் இந்த கேள்வி ஏன் போடப்பட்டேன் எனக்கு விளங்கையில், திருமணமான பெண் கற்பிழந்தவள்னு சொன்னால் அது சம்பிரதாயத்துக்கு அது கணவனால் அவள் கையாளப்பட்டவள் என்று தான் அர்த்தம். ஆனால் அவள் கற்பிழந்தவள்னு சொல்லி கொண்டிருந்தா உலகத்திலேருக்கு அவ்வளோ பெண் பொம்பளை பிள்ளைகளையும் நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச பிள்ளையெல்லாம் கற்பிழந்ததா? ஏன் அப்படி இந்த கேள்வியே கேட்கப்பட்டிருக்கேன்டா பட்டு அவள் சிரிச்சு கொண்டு பதில் சொல்லியில்ல, நான் அதை கேட்குறேன்னு சொல்லி போட்டு போனேன். ஆனால் உண்மையில் ரெண்டைக்கான விஷயம் நானும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த விஷயங்கள். அது என்னத்துக்காக அந்த பிள்ளைகள் அப்படி நடக்கிறார்கள், ஏன் அப்படி போகிறார்கள்? அதுக்குள்ள இன்னொச்சிலாம் உண்மையில் ஒரு பிள்ளை நல்லா படித்த பிள்ளை தற்கொலை செய்தன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது என்ன காரணம், அவையின்ற வீட்டு சூழ்நிலையா அல்லது அவையில் பழகிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த சில நண்பர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள், நல்ல வழியில் குடி கொண்டு போவார். சில நண்பர்கள் தீய வழியில் குடி கொண்டு போய் அசியில் நீ வாண்டி சொல்லி சொல்லி கொடுத்து குடிகிட்டு போகிறதுக்கும் இருக்குது. அந்த பிள்ளைன்ற அந்த அதாவது அந்த அடிமட்டம், அவள் இந்த நிலைமையில் வளர்ந்தா இந்த மாதிரியான கஷ்டத்துக்கு அனுபவிச்சு இப்படி வந்தான்றதை கொஞ்சம் நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தா எங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளை ஏன் அப்படி போனால், அவங்க வந்து ஒருவேளை வீட்டில் ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், ஒரு அரவணைப்பு இல்லாமல் இருக்கலாம். அதை இன்னொரு இடத்துல ஒருத்தர் கொடுத்த உடனே அப்போ அதை ஒரு முழு நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவளுக்கு ஏற்படுது. அதால் அவள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறான். அப்போ அதன் அடிப்படை காரணம் என்ன, அவன் குடும்பம் தான். அந்த குடும்பம் சரியாக அமைந்திருந்தால் அந்த பிள்ளை ஒன்றும் அப்படி போகாது. அதேமா கன்னடத்தில் நான் பார்த்துருக்கிறேன், அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போனால் பிள்ளை இந்த மாதிரி போய் வர்றது தெரியாது அவைகளுக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையில் ரெண்டு பேரும் வேலையை போகத்தான் வேணும், குடும்பம் உழைப்பு தான் அவைகளுக்கு வேணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளும் அம்மா அப்பா எனக்காகத்தான் செய்கிறார்கள்ன்ற ஒரு உணர்வு அந்த பிள்ளைகளுக்கும் வந்துட்டேன்னா அவையில் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதே நாங்கள் என்ன செய்வோம்னா அம்மா தான் சொல்லுவோம் அந்த பிள்ளைகளுக்கு, தான் கஷ்டப்பட்டு தான் உன்னை வளர்ந்த கஷ்டம் என்பது என்னன்றது அந்த பிள்ளை புரிஞ்சு கொள்ளுவோம். இப்போ நான் காசு இருக்கேன் என்ற பிள்ளைக்கு தூக்கி கொடுத்தா அந்த பிள்ளை செலவழிச்சு கொண்டிருக்கேன், எனக்கு அம்மா காசு தருவான்ற ஒரு உணர்வு தான் ஏற்படும். இல்லைம்மா இந்த காசை நான் உனக்கு தாரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன், எப்படி இந்த காசை உனக்கு தர்றேன்னு சொல்லி உணர்ந்தால் அந்த பிள்ளை அந்த காசை கொண்ட அநியாயமான வழியில் ஒரு நாளும் செய்யாது. அதை என்ன பொறுத்த அளவில் இந்த குடும்பம் தின்ற பின்னணி சூழ்நிலை தான் ஒரு பிள்ளை தவறான வழியில் போகுதுன்னு நான் எனக்குள்ள யோசிக்கிறேன். நிச்சயமாக அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் பெண்ணுக்கு ஏற்படுகின்ற அந்த குடும்ப வன்முறை எவ்வாறு இருக்கும், அது என்ன விதம்னு சொல்லிடலாதம்மா. இப்போ வந்து சில பேர் குடிச்சு போட்டு வந்து பெண்ணை அடிச்சு உடைச்சு செய்கிறாங்க. ஆனால் அவங்க 5 நிமிஷம்தான், ஆனால் அந்த பொம்பளையில கேளுங்கோ, இவனை பிடிச்சி புளிச்சில் கொடுப்போம் அவன்கிட்ட கணவர் என்ன, ஐயோ உங்களை கும்பிட்டனாக்கா விட்டுருங்க ஏன்டா அவர் சந்தோஷத்துக்கு குடிச்சிட்டு வந்தார் இப்படித்தான் கத்துவார். அதுதான் இந்த பெண்ற தன்மை. என்ன சொல்லுங்கோ,
உண்மையிலே ஒரு பெண்ணை ஒரு பெண் பூமிக்கு பொறுமைன்னு சொல்கிறது சரியான முறை. அவர் அடித்து மண்டையை கூட உடைச்சிருக்கலாம், ஆனால் அவன் சொல்லுவா உங்களை கும்பிட்டேன்னாக்கா அவரை பிடிச்சி கொடுக்காதீங்க, அவர் பெண்டே கத்துவான் பாவின்னு அழகே சரியாகும். அப்போ அந்த உணர்வு இருக்குது, அப்படி தான் நடக்குது கூட. ஆனால் அவங்களும் பாவம் தான், வெளியில் போனால் கஷ்டமான வேலையே செய்கிறவன். உண்மை அவங்களும் தெரியுதான் நிசைமேன் வேலை என்ன, ஒரு தான வேலையை செய்து போட்டு அவன் குடிச்சிட்டு தான் வாரான். இந்த கிராமத்தில் நிறைய நடக்குது, குடிச்சு போட்டு வந்தேன் வீட்டை கொண்டு வரைக 1500 கொடுத்தா 500 முடிஞ்சிடும், 1000 தான் கொண்டு கொடுப்பேன். ஏதோ அதுக்குள்ளே அந்த பொம்பளைன்ட்டு கட்டித்தனும், அதுக்குள்ளேயே மிச்சம் பிடிச்சி அவள் அடுத்த நாளுக்கும் வேண்டிய ஒரு சாமானை வச்சு கொண்டு செய்கிறானு அந்த பெண்ணுன்ட்டு கட்டித்தனும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பெண் தன் கணவனை காட்டி கொடுக்கும், அதுதான் நாங்கள் உள்ள விஷயம். நாங்கள் அவையே போய் பிடிச்சி கொடுப்போமா அப்படின்ட்டு கையில் அது கேட்டால் எங்களுக்கே அடி விழும். ஏனண்டா அவையே சொல்கிற ஐயோ உங்களை கும்பிட்டேன், அவரை ஒன்றும் செய்யாதீங்க, அவர் இப்படி தான் கத்துவார் கொள்ளுவார், ஆனால் நாளைக்கு நோம்பலுக்கு வந்துடுவார், அப்படி கணக்கு நடக்குது. நிச்சயமாக இப்படிப்பட்ட பெண்கள் வந்து பல பேர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் என்று சொன்னால் அவளுக்கு சமூகத்தில் அதே நேரத்தில் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் நானே இது எதிர்கொண்டேன்னு கிணக்கு வேணாம். என்னோடய மகள்ற திருமணத்துக்கு கூட என்னால் முன்னால் சமூகம் கொடுக்க இயலாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா போகக்கூடாது நீங்கள், நீங்கள் அப்படி நில்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லி என் மகள் சொன்னால் இல்லை என்ன ரெண்டு எனக்காக பாடுபட்டு எங்களோட அம்மா அம்மா கட்டாயம் வர வேணும் அப்படி. அப்போ என் மகனும் வந்து வர வழியிலேருந்து அவர் சொன்னார் இல்லை அம்மா வர வேணும், அம்மா நின்றால் தான் நாங்கள் செய்வோம், இது அவரும் நல்லபடி நல்லபடியால் இல்லை நீங்களும் வாங்கம்மான்னு சொல்லி ரெண்டு தான் திருமணம் செய்தது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த விஷயம் ஒரு சரியான ஒரு பாதிப்பு, நான் வளர்த்த என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு என்னால் செய்யலாது. ஆனால் அதே நேரத்தில் நான் கேட்குறேன் அப்படி சொல்கிற அந்த பெண்ணிடம் ஒரு நல்ல போஸ்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு மினிஸ்டரோ எல்லோரும் யாரும் வந்தால் அவள் பெண்ணாக இருந்தால் அவள் அதே நிலம் மேலே கொண்டு தள்ளு அவள் கொண்டு விளக்கேற்ற விடுறேன் நீங்கள் ஏன் அந்த தாயை கொண்டு செய்ய விடுறீங்கள் யோசிங்க பார்ப்போம். கொஞ்சம் அதாவது தன்னுடைய பிள்ளைக்கு அந்த அம்மா செய்கிறதோ இல்லாட்டா ஒரு பொது நிகழ்வில் ஒரு விளக்கு மங்கள விளக்கு ஏற்றுறதுக்கோ அந்த அம்மாவை அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. ஆனால் அதே நேரம் இப்போ அவள் ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு பதவியில் இருந்தால் அவளுக்கு அந்த தன்மை கொடுக்கப்படுது. அதே நேரம் ஏன் அந்த பெண்ணுக்கும் கொடுங்களேன், அவளும் ஒரு பெண் தானே, அவளும் ஒரு தாய் தான், அவளும் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து நல்லது கெட்டது அனுபவிச்சவள் தானே. என்னை பொறுத்தவரை அது பிள்ளைன்னு தான் நான் சொல்கிறேன். உண்மைக்குமே வந்து இப்படியான விஷயங்கள் பல இருக்கின்றது. அந்த ஒரு தாயின் அந்த மனதை வந்து யாருமே புரிந்து கொள்வதில்லை. இன்று வந்து எது ஆளுகின்றது என்று சொன்னால் பணம் மட்டும்தான் ஆளுகின்றது, மற்றும்படி வேறு ஒன்றுமே இல்லை. மனச்சாட்சி என்பது வந்து இங்கு இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் வந்து ஒரு தாய்க்கு வந்து பிள்ளை இல்லை, சில பிரச்சனைகள் காரணமாக வந்து ஒரு தாய் வந்து தாய்மை பெயரை அடைய முடியாத ஒரு நிலைமை இருக்கும் பொழுது வந்து அவளுக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கும் அந்த பெண்ணி கூடுதலாக? நான் இப்போ அண்மையில் இந்தியாவில் உண்டு பார்த்தேன் நண்பர்கள் அவள் பிள்ளை இல்லையன்று சொல்லி போட்டு தன் மகனை பற்றி அவள் யோசிக்கல, தன் மகனில் என்ன பிள்ளை இருக்குது என்ன இருக்குன்றதை பற்றி யோசிக்கல. அந்த பெண் தான் பிள்ளை தனக்கு தன்னுடைய பேரை பிள்ளையை பெற்று தர இல்லைன்றதுக்காக அந்த பெண்ணை ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்தே இதன்ட்ருக்கிறாங்க. ஆனால் அதே சூழ்நிலையில் ஒரு புருஷன் என்ன செய்யணும், நம்மளோட கணவன் என்ன செய்திருக்க வேணும், இல்லை நீயும் பாப்பா ரெண்டு பேரும் போய் நாங்கள் டிஎன்சி சேர்த்து பார்ப்போம் எங்களுக்கு என்ன குறை இருக்குது என்ன வேற என்ன செய்ய வேணும் என்ன செய்தால் எங்களுக்கு குழந்தை வரமாட்டது அவன் யோசித்து செய்திருக்க வேணும். அதை விட்டுட்டு பெண்ணில் தான் முழு பணியும் பெண் தான் பிள்ளை அதால் பிள்ளை பெறாத அதில் சமூகத்தில் நிற்கக்கூடாது அதுக்கு அதுக்கு போகக்கூடாது என்று சொல்லி தான் நான் கணக்கை கண்டிருக்கேன். போன இடங்களில் மனம் சரியான மனவேதனையோடு ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கேன். ஆனால் சில சில இடங்களில் கொஞ்சம் நடந்து கொண்டு கொஞ்சம் சீர்திருத்தம் நடந்து கொண்டு வருது. நான் பார்த்துருக்குறேன் சில விஷயங்களில் என்ன காரணம்ன்ற அந்த அவன்ட சொந்தக்காரரோ இல்லாட்ட அவன்ட பிள்ளையோட இல்லை அவன் நிற்க வேணும் அவன் என்னுடைய பெரியம்மா இல்லாட்ட என்னுடைய அவன் நின்று தான் செய்யணும்ட்டு அப்படி எல்லாரும் துணிஞ்சினமென்னு சொன்னால் அந்த ஒதுக்கப்படுற பெண்ணுக்கு ஒரு பண நிம்மதி, ரெண்டாவது அந்த பெண்ணுன்றவளை ஏன் ஒதுக்குறீங்க, அதே ஆணவருக்கு ஒதுக்க மாட்டீங்களா நீ அந்த நிலைமையில், ஏன் ஒரு பெண் மட்டும் ஒதுக்கப்படுறாள்ன்றது தான் இன்று கேள்வி. கன்னடத்தில் நான் பார்த்துருக்கேன் இப்போ பிள்ளை இல்லாட்டா கணவனை இழந்தா எல்லாம் அமங்கலம்னு சொல்லி தள்ளி வர்றீங்க.
இதெல்லாம் ஒரு மூடத்தனம் அப்படி என்று கூட சொல்லலாம். சில பேரிடத்தில் இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது வந்து மூட நம்பிக்கைகள் இன்றும் இருக்கின்றது, இல்லை என்று சொல்லலாது, அறவே இல்லை என்று சொல்லலாது, இருக்கின்றது. அப்படியான மூட நம்பிக்கைகளை ஏன் மனிதர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள், இது என்ன காரணம்? இது அவையின் சுய கௌரவம், அதாவது நான் விட்டு கொடுக்க கூடாது, ஏன் நான் விட்டு கொடுக்கணும், அவருக்கு இல்லை, ஏன் அவங்க வேணாந்ததுக்குள்ள போடணும், ஒன்றில் அவங்க குடும்ப உறவுகள் அதை கொஞ்சம் அப்படித்தான் செய்ய வேணும், நாங்கள் இது தான் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கலாம். அல்லது அந்த கூட இருக்கிற அயலவர்கள் சி அப்படி நீங்கள் வரக்கூடாது, அதுக்குள்ளே போ பங்கக்கூடாது, ஏன் அவ விடுறீங்கன்னு சொல்லி அந்த ஒரு கதைக்காகவும் அவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வச்சுருக்கலாம். அந்த இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பொறுத்த அளவில் கொஞ்சம் பிழிக்கொண்டுருவோம். அதாவது சில அந்த பொது நிகழ்வுகள் மூலம் போட்டு நடித்து காட்டி இன்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஏன் அந்த பெண் ஒதுக்கப்படுறாள், ஒரு பெண் தான் ஒரு ஒரு சமுதாயத்தையே உருவாக்குறாள், ஒரு குழந்தையை பெறுகிறாள், வளர்க்குறாள், கொள்கிறாள், ஆனால் அந்த பெண் ஏன் ஒதுக்கப்பட வேணும் என்றதை நாங்கள் கொஞ்சம் கொண்டு வந்தால் அது ஆண்களும் உணர வேணும். அங்கே அதுதான் உண்டு ஒன்று ஒன்று விஷயம், அந்த விஷயத்தை ஆண்களும் ஒத்துக்கொள்ள வேணும். ஒத்துக்கொண்டு ஒரு பெண்ணானவள் இந்த அம்மா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுன்றா, இந்த தங்க அக்கா இன்ன மாதிரி வளர்த்தா என்றதை உணர்ந்து கொண்டு வந்தா, நீங்கள் சொன்ன மாதிரி புரிந்துணர்வு தான் இது எல்லாத்துக்கும் முதல்கான அன்பும் புரிந்துணர்வு. இந்த ரெண்டும் இருந்தேன்னு சொன்னால் உண்மையிலேயே அடிபாடுகளோ புத்துப்பாடுகளோ ஒன்றும் பெற போகிறது இல்லை. கண்டிப்பாக அன்பும் புரிந்துணர்வு தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. அதுலேயும் நாங்கள் அடுத்து பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால், இந்த பெண் அடிமைத்தனம் என்பதை பற்றி நீங்கள் கருதுவது என்ன? பெண் அடிமைத்தனம் என்றது தற்சமயம் என்ன பொறுத்த அளவில் அது மிகவும் கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, அதாவது பழைய பழைய இதில் சொல்லிவிட்டால் பெண்ணுன்றது மூளைகள் அடைக்கப்பட்டு திருமணம் ஆனவள் கணவன் நடந்து வேண்டாம், உள்ளுக்களே இருக்க வேணும், வெளியால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆணுக்களை சரி ஆண ஒரு கூடுதாண்டா நீ போகக்கூடாதுன்ற உணர்வு இருந்தது. இன்றைக்கு கடவுளை என்று ஆண்களும் ஒத்துக்கொண்டு பெண்கள் இன்றைக்கு சரிசமனாக வேலை செய்கிறார்கள். அன்றைக்கு ஒரு அம்மா என்னட்ட கேட்டால் புஞ்சாதி புருஷனோட கூட உழைச்சா அது நல்ல மாண்டு கேட்டேன், அவர் காசு கூட தந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா அம்மாண்டு, அதே இந்த உங்களோட மகனை விட மருமகள் கூட உழைக்கிறாண்டா உங்களுக்கு மனதுக்கு கவலை, ஆனால் அந்த காசை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஏன் சந்தோஷமாக இருக்குது? அப்போ அவளுக்கும் அந்த உரிமையை கொடுங்கவன், அவள்கிற படிப்பு அவள்கிற வேலை அவள் கூட வேலை செய்கிறாள், அவளுக்கு கூட சம்பளம் வருது, ஆனால் அதுக்காக அவள் கணவனை மதிக்காமல் இருக்கேல, இல்லாட்டி அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அவள் இருக்கு, அப்படி இருந்தால் அவளுக்கு திமிர் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அவள் இல்லாமல் செய்கிறாள், என்ன ஒரு கணவனுக்கு வேண்டிய அவளதையும் செய்கிறாள், பிள்ளைக்கு வேண்டிய அவளை விஷயத்தையும் செய்து கொடுத்துட்டு தான் அவள் தண்ட தொழிலுக்கு போகிறாள். அப்படி போயிட்டு அவள் தண்ட மகனை விட கூட சம்பாதிக்கிறாள்ன்னுட்டு கோவப்படுற அம்மாவே என்ன செய்கிறது? நிச்சயமாக இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. அதுலேயும் வந்து இந்த பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னு சொன்னாலே பல பிரச்சனைகள் வரும். அதுலேயும் இந்த சீதனம் என்றது வந்து ஆகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றும் வந்து ஆண்களுக்கு சீதனம் கொடுத்து தான் பெண்கள் ஆண்களை வாங்குகின்றார்கள் அப்படி என்ற ஒரு கோட்பாடு வந்து இன்றும் இருக்கின்றது. ஏன் அந்த கோட்பாடு வருவதற்கு என்ன காரணம், ஏன் அவ்வாறு சமூகத்தில் இருக்கின்றது? அது நான் இதை என்னன்னு சொல்ல முடியாது, ஏன்னு சொல்லுங்க, சில விஷயங்கள் பசுமருந்து ஆணியில் அடித்த மாதிரி சில பேர்த்த இதில் ஊறிட்டுது. நான் சீதனம் வாங்கித்தானே முடித்தேன், நான் இந்த பிள்ளைக்கு சீதனம் வாங்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக நான் இந்த மகனுக்கு கல்யாணம் செய்து வச்சேன், நான் 5% சீதனம் எதிர்பார்க்கல, நான் உண்மையிலே சொல்கிறேன். இல்லை அது சொன்னாலும் உனக்கு வேண்டாம், உன்னால் பார்த்து கொள்ள முடியும், நீ திருமணம் தான் செய்து கொள்ளும். எங்களோட பிள்ளைகளுக்கு கடவுள் என்று உண்டு, இன்னதான் இந்நேருக்கு இன்னும் நிர்ணயிக்கப்பட்டது, அது என்றைக்கும் எங்களுக்கு நிர்ணயிக்கப்படும். அது இன்னொரு தடவை அடித்து பறிச்சு தான் அதை வேற ஒன்று பண்ணி இல்லை. அப்போ நான் அதை இன்னும் பொறுத்த அளவில் இந்த சீதனம்ன்றது சரியான ஒரு கொடுமையான விஷயம், ஏனென்றா தற்சமயம் பவுன்ற விலை உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு ஆண் மாப்பிள்ளையே பெண்ணுக்கு தாலி கட்டுறேன்டாலே இத்தனை லட்சம் வேணும்னு யோசிங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு உரிய நகைநட்டு அவ்வளோ போட்டு சீதனை காசும் கொடுக்குறா ஒரு அம்மா அப்பாட நிலப்பாடு. நான் அந்த சீதனத்தைன்றதை சரியாக பெண்மையாக கண்டிக்கிறேன். கண்டிப்பாக, அதாவது இப்போ ஆணும் பெண்ணும் சரி சமம் என்று சொல்லுகின்றார்கள், ஆனால் ஏன் பெண் ஆணை சீதனம் கொடுத்து வாங்குகின்றார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக அமைகின்றது. சமூகத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுகின்றது. சொல்ல போனால் இந்த ஒருமணத்தியாலமும் போதாது என்று கூட சொல்லலாம், பல பிரச்சனைகள் இன்னும் இருக்கின்றது. சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக, பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக இன்னும் பல விடயங்கள் நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீதர் விளம்பர இடைவெளி, விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளும் பாரதி நிகழ்ச்சியில் பெண் தலைமைத்துவம் பகுதியுடாக. மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் பாரதி நிகழ்ச்சியின் பெண் தலைமைத்துவம் பகுதியூடாக. சமூகத்தில் பெண்ணுக்கு பெண் சார்ந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மிஸ், இந்த பெண் நீங்கள் சொன்னது போல முதல்ல சொல்லியிருந்தீர்கள், முதிர்கன்னிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அவர்களுடைய சூழ்நிலை காரணமாகத்தான், அவர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான் அவர்கள் வந்து முதிர்கன்னிகளாக இருப்பார்கள். அந்த முதிர்கன்னிகள் சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கும்? அது கரெக்ட் விஷயத்தை சொல்லலாம். முதிர்கன்னின்னு சொல்லியீங்களம்மா, அதை நீங்கள் பொருளாதாரம் இது இல்லாமல் அவர்கள் அப்படி இருக்கே இல்லை. பொருளாதாரம் இருந்தும் அவர்களை கொண்டு வழி நடத்தி ஒரு செய்கிறதுக்கு ஒரு உறவுகள் இல்லாத காரணத்தினால தான் அவர்களுக்கு இப்போ அம்மா இல்லாமல் அப்பா இல்லை, அண்ணனாக்கள் தம்ப சௌரங்கள் பண்ணினாருன்னு சொன்னால் அந்த பொறுப்பு நின்று அந்த பிள்ளைக்கு அங்கே ஒரு திருமணத்தை செய்து வைக்கவோ இல்லை அந்த பிள்ளைக்கு ஒரு வழியை செய்து வைக்கிறதோ ஒரு திருமணம். ஆனால் அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது. எனக்கு அறிஞ்சே என்னோட ஒரு என்ன நல்ல வசதி, ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் இன்னும் திருமணம் செய்யலை, எல்லோரும் வெளிநாடு, நல்ல வசதி. ஆனால் அதுக்கு அப்போ நாங்கள் சொல்லலாம் இருங்க, என்ன பொருளாதாரம் இருந்தும் அவையில் உண்டில் அம்மா இருந்தால் ஐயோ இந்த பிள்ளையை செய்ய வேணுமென்ற உணர்வு வரும். இல்லாட்டி அப்பா இருந்தாலும் நாலு பேர் கேட்குறாங்களேன்னு செய்வார். அந்த ரெண்டு பேரும் இல்லையோன்னு சொல்லியிருக்கலை, அது மற்ற பேர் அது மூன்றாம் படிச்சிருந்தாரு. சௌரமாக இருந்தாலும் அவர் எங்கேயோ இருப்பார், அவர் தன் வைஃப்ன்ட்டு சொல்லி தான் கட்டுருப்பேன். அந்த பிள்ளைகளுக்குரிய ஒரு செய்ய வேணும் கொள்ளணுமென்ற உணர்வு ஏற்படுவதில்லை. அதை கணக்கு இடத்துல எந்த இடத்துலையும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, நாங்கள் விருகிற இடத்துலையும் அவங்களும் இதே நிலப்பாடு. பொருளாதாரம் இருந்தும் அவைகளுக்கு அந்த பொருளாதாரம் இல்லாமல் அப்படி இருக்கிறது வேறு விஷயம். பொருளாதாரம் இருந்தும் அதை மேற்பார்த்து செய்கிறதுக்கு ஒரு உதவி இல்லாததால் தான் அந்த கன பேரை நான் பார்த்த அரவாசி பேரும் அப்படியான நிலவரத்தில் தான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக. அதாவது பொருளாதாரம் இருந்தும் சில உறவுகள் வந்து அவர்களுக்கு இல்லை, அவர்களை பாதுகாத்து கொள்வதற்கு, அவர்களுடைய நலன்களை பாதுகாத்து கொள்வதற்கு வந்து சில உறவுகள் இல்லாததன் காரணத்தினால வந்து சில பெண்கள் முதிர்கன்னிகளாக இன்றும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்னர்களுக்கு கூட ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து நாங்கள் அடுத்து பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால், இந்த பெண்களுக்கு பாலியல் வன்முறைகள் சமூகத்தில் அதிகம் ஏற்படுகின்றது. நாங்கள் பல பிரச்சனைகளை கூட பார்த்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு வித்யான்ற பிரச்சனை கூட எங்களுக்கு உதாரணமாக கூட இருக்கின்றது. வித்யா தவிர்ந்து பல்வேறுபட்ட பெண்கள் வந்து பாலியல் பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றார்கள். ஏன் அப்படியான பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்கின்றது? அதுக்கான காரணம் என்ன? அது பதினா அதை சொன்னால் இதை தான் சொல்லுவேன். இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னால் அவருக்கு தாயை தவிர மற்றது எல்லாரையும் என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறாருன்றது ஒன்று. ரெண்டாவது சில விஷயங்கள் வந்து அது வித்தியாண்ட விஷயத்தை அது என்ன அது ஒரு குடும்ப பின்னணின்ற பிரச்சனையோ என்னமோ தெரியல, அதன் அப்படி நடந்தது. ஆனால் சில விஷயங்களை நான் பார்த்தா என்ன பொறுத்த அளவில்லைன்னு சொல்லுங்க, ஆண் பிள்ளைகளுக்கு தண்ட குடும்பத்தை தான் யோசிப்பாங்க. இப்போ ரோட்டில் பாருங்க, ஒரு உடுப்பு கொஞ்சம் குறைவாக போட்டுக்கொண்டு போனால் விசில் அடிக்கிறாங்க, தூக்கி எறிகிறாங்க என்னதான். அதே நேரத்தில் தண்ட சகோதரம் அப்படி போட்டுக்கொண்டு போனால் அப்போ அவையில் வேண்டிய கண் ஓட்டத்தின் காரணமாக தான். அதே நாங்களும் நானும் இத்தனையோ பிள்ளைகளை சொல்ல, நீங்கள் வெளியில் போய்க்கலாம், உங்களுக்கு கவரமாக போனால் அவன் இன்னொருத்தன் உங்களை பார்க்க மாட்டான். ஒரு உண்மையில் ஒரு சீலை கட்டி கொண்டு போகிற ஒரு பொம்பளைக்கும் ஒரு டைட் ஸ்கர்ட்டோட போகிற பொம்பளைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவன் அவளை பார்த்து தான் கருதண்டுவான். அவன் சீலையோடு போகிற ஒரு பொம்பளையை பார்த்து அவன் அப்படி கைக்கிறதுக்கு இடம் இல்லையாங்க. அப்படியான சில தூண்டுதல்கள் கூட அந்த அப்படியான தவறுகளை ஏற்படுறதுக்கு சில நேரம் அவை இந்த மனதங்களில் ஒரு ஒரு எஃபெக்ட் ஏற்படுதோ என்னமோ தெரியலை. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த சில படங்களை பார்த்து போட்டு இந்த பிடியங்கள் தாங்களோ அப்பம்பளை பிள்ளைகளோ அது மாதிரி நடந்தால் என்ன செய்தால் என்னன்ற ஒரு உணர்வு கொண்டு ஏற்படுது. அது கொஞ்சம் காலமாக நீங்கள் பார்த்து அறிஞ்சிருப்பீங்களோ தெரியலை, ஸ்பைடர் மேனோட ஒரு படம் பிள்ளைகளை அது பார்த்து இந்த பிள்ளைகளை எல்லாம் மேல் மாடியிலேருந்து குதிச்சு தானுங்க ஸ்பைடர் மாதிரி தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு இளைஞர்களும் அந்த கண்டதே காட்சி கொண்டதே கூடும். வீட்டிலே அம்மா கஷ்டப்படுறது என்னன்னு தெரியாது. பெண்களும் அப்படி தான், சில பேர் அதே நிலப்பறந்தான், அம்மா என்ன கஷ்டப்படுறா, அப்பா என்னென்ன உழைக்கிறாரண்டு இல்லை, தங்களுக்கு போயிருக்கலாம், தாங்கள் சரியாக போனால் சரியா. அது இந்த பாலியல் வந்து என்னத்துக்காக என்னத்தால் ஏற்படுது, அவர்கள் விரும்பி போகிறார்களா அல்லது
பலாத்காரமான முறையில் நடக்குதுன்னு. பலாத்காரமான முறையில் நடந்தது வித்யா யாழ்ப்பாணத்துலேயும் ரெண்டு மூணு கேஸில் நடந்தது. அது உண்மையிலேயே அதில் சும்மா போன ஸ்கூல் பள்ளிகள் பாடசாலை மாணவிகள் போயிடும், அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் சில பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை கட் பண்ணி அப்படிலாம் போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு எங்களோட வேறு சொன் வேறு எங்களோட இப்போ எங்களோட கட்சியில் இருக்கிற மாதிரி அங்கே வார அப்படி சொல்லுவேன், மிஸ் இப்படிலாம் நடக்கிறாங்களே இந்த மிஸ் செய்கிறேன்னு சொல்லுவேன். அப்படியான விஷயங்களை தான் நான் சொல்லுவேன். அது என்ன காரணத்துக்காக அவையின்ற தூண்டுதல் ஏதாவது அவைகளுக்கு ஏற்படுறதா? அந்த கண்மையில் ஈடுபட்டுப்பீங்க, எங்கேயோ ஒரு பெண்ணை வர சொல்லி போட்டு கார் கொண்டு போய் வச்சுருந்தேன்னு சொல்லி போய் வைத்தவங்க படியங்களை ரொம்ப சுற்றி அடித்து சென்று, அப்போ அப்படியா நாலு பேர் நான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வெளிக்கிட்டு இப்படியான விஷயங்களுக்கு குரல் கொடுத்து கொஞ்சம் இதாக நின்றாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பாலியல் இதே மாதிரி நாங்கள் ஃபோனை கொடுத்து விடுறோம் பிள்ளைக்கு நன்மைக்கு தான். ஆனால் பிள்ளைகள் அதை கொண்டு போய் தவறான வழியில் பாவிக்குது. ஒரு பிள்ளை எங்கே நிற்கிது எங்கே போய் வாரான்றதை தான் ஃபோன் மூலம் அது சொல்கிறதுக்கு தான் ஃபோன் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த பிள்ளை அதில் என்னத்தை பார்க்குது என்னத்தை இதுன்றது எங்களுக்கு தெரியவில்லை. அப்படினால என்ன கேட்கலாம் ஃபோன் கொடுக்குறது நல்லமா கூடாதான் ஒரு வகையில் நல்லம். ஆனால் அதையும் அந்த பிள்ளை நன்மைக்கு பயன்படுத்தினால் ஏன்டா அதில் நியூ ஸ்டடீஸ் எல்லாம் வருதுன்னு அதுகளை பார்க்க வேணும். அதை விட்டுட்டு தேவையற்றதுகளை அதில் பார்த்தா தவறான வழியில் போகுதான் செய்யும். அது எனக்கு இந்த பாலியல் விஷயத்தை பற்றி என்னத்துக்காக நடக்குது ஏன் நடக்குதுன்றது விளங்கையில்லாது. கண்டிப்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த வகையில் வந்து நாங்கள் சமூகத்தை யோஜனை நோக்கி நம்ம சொன்னால் ஆணை விட பெண் தான் அதிகம் ஏமாந்து போகின்றார். அன்பிலேயோ சரி வேறு விடயங்கள்லேயோ சரி குடும்பத்திலேயோ சரி எண்ணத்திலேயோ அதாவது பொதுவாக நாங்கள் பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் பெண் தான் அதிகம் ஏமாந்து போகின்றார். ஏன் பெண் ஏமாந்து போகின்றார், அதற்கான காரணங்கள் என்ன? பெண் ஏமாந்து போகிறதுக்கான கணக்கு இருக்கு. ஒன்று அவளுடைய உடல் சூழ்நிலை. அவள் வந்து ஆண் எப்படி போயிட்டு போனாலும் அவன் தன் பாட்டில் போயிடுவான். ஆனால் பெண் தானே முழு பொறுப்பையும் மெய்ட்டு கொண்டு அவள் தன் வாழ்க்கையை ஒரு இன்னொரு உயிரை சுமக்கிற அளவுக்கு போகிறாள் அவள் என்ன. அப்போ அவளாக நீங்கள் பாதிக்கப்படுறாள். அவர் தன் பாட்டு அவன் தெரியாண்டா அவன் போயிடுவான். ஆனால் அவள் ஏமாந்து போகிறாள். நான் அதான் உங்களுக்கு முதல் சொன்னேன், அதாவது குடும்பத்தில் சின்னத்தில் அன்பு என்றது கிடைக்காமல் இருக்கலாம். வீட்டில் அடாவாடித்தனம் தகப்பன் குடிச்சிட்டு வந்து கத்தி தாயோட சண்டை பிடிச்சி கொண்டு கேட்கல. இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் வந்து அன்பை காட்டுறாருன்னு சொல்லுங்க, காட்டினோட நீங்கள் அதை ஒரு உண்மையாக நம்பிக்கொள்கிறது. என்னென்னா அவர் என்னில் அன்பு காட்டுறார் என்ன அவர் விரும்புகிறார் அப்படி என்னோட அது ஒரு பொய்யான ஒரு தன்மைன்றது அதில் புரிஞ்சு கொள்கிறே இல்லை. அது நிமித்தம் போய் அநியாயமாக கணக்கு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. நிச்சயமாக அதுலேயும் வந்து இந்த படிக்கின்ற மாணவர்களை பெண் மாணவர்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்களும் வந்து இந்த அன்பு என்ற ஒரு விஷயத்தில் ஏமாந்து போகின்றார்கள். கூடுதலாக படிக்கின்ற மாணவர்கள் தான், அதுவும் வயது குறைந்த மாணவர்கள் தான் தாய்மை கூட அடையக்கூடிய ஒரு நிலைமையில கூட இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அப்படியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் வந்து இப்ப பெண்ணுக்கு நிறைய ஆளுமைகள் திறமைகள் இருக்கின்றது. அந்த ஆளுமைகள் திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது அவளுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்படுகின்றது. அவளுக்கு சில பேர் வந்து அவளை விழுத்தோணும் என்றதற்காக அவளை பற்றி புறம் கூறுவார்கள். அதே நேரத்தில் வந்து அவளுக்கு விமர்சனங்கள் அதிகமாக வரும். ஏன் அவ்வாறு வருகின்றது, என்ன காரணம்? நான் சொன்னேன், நான் ஒரு பிள்ளையோட கதை கேட்கல சொன்னேன், ரெண்டு பேரோட எங்களோட தற்பாதுகாப்பு பயிற்சி, அதாவது உங்களே அந்த நிமிஷத்துல இருந்து காக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தீங்களான்னு சொன்னா, இல்லாட்டா இப்போ குழம்புன்னு இந்தியாவில் ஒரு இதில் போட்டு காட்டுச்சுன்னா எங்கெங்கே போய் பிரச்சனை நடக்குதுன்ற அது உண்மையாக நடைமுறையில் நடக்கோ தெரியல, அந்த இடத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தோடனே போலீஸ் போகுதுன்னு சொல்லி அப்படியான ஒரு திட்டத்தை நாங்கள் இங்கேயும் ஒரு எங்களோட ஸ்ரீலங்காவிலையும் இருந்ததுன்னு சொன்னால் அந்த பெண் வந்து போய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயம் ஏற்படும். பெண்ணுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பெண் வந்து இந்த சமூகத்தில் அவளுக்குரிய ஆளுமைகள் திறமைகளை வந்து வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினால்தான் சமூகத்தில் அவள் வந்து சந்தோஷமாக வாழலாம். அதே நேரத்தில் வந்து குடும்பத்திலையும் அவள் சந்தோஷமாக வாழலாம். அடுத்து வந்து இந்த பெண்களுக்கு வந்து சிறு சிறு பிரச்சனைகள் கூட இருக்கின்றது. அதாவது நாங்கள் எடுத்து நோக்கினோம் அப்படின்னு சொன்னால் இப்போ மாணவர்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த படிக்கின்ற மாணவர்கள் பெண் மாணவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் தங்களுடைய ஆசைகள், அதாவது நான் இந்த துறையில தான் வந்து இந்த துறையை சார்ந்துதான் நான் போகணும் அப்படின்னு சொன்னால் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள் வந்து வேண்டாம் நீங்கள் இந்த துறையில் போக வேண்டாம் நாங்கள் சொல்ற துறைக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி அந்த பிள்ளைகளை வந்து திணிக்கிறார்கள், என்ன காரணம்? அது அது இதை சொல்லி என்ன சொல்லணும்னு சொன்னால் அது வீட்டு கௌரவ பிரச்சனை. அதாவது எந்த மகனும் டாக்டர் என்றால் டாக்டராக தான் வர வேணும்,
இந்த மனு இப்படி என்றால் இப்படி இந்த நிலைமைக்கு வரும். ஆனால் அந்த பிள்ளை அதோட தன்மை, அவனொரு இன்ஜினியரிங் ஒரு மெக்கானிசம் இல்லாட்ட அவன் ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒரு இது போகிறான்ட்டு அவனை அந்த பாதையில் விட வேணும். விட்டால் தான் அந்த பிள்ளைங்க அதில் ஒரு பற்று வரும், தான் படிக்கிறதில் செய்கிறதில்ல. அதை விட்டுட்டு இல்லை ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க வேணும் இல்லைடா படம் எடுக்க வேணும் அதில் நான் திறமையாக வரணும்னு நினைக்கிற ஒரு படி என்ன கொண்டேன் இல்லை மெடிசனை செய்யணும்னு சொன்னேன். அவனுக்கு அது இல்லாமல் ஒரு சூனியமாக தான் நாங்கள் கண்டப்படுறது. அப்போ அதில் அவன் படிப்பில் ஒரு பொறுப்பு ஏற்படுது. நான் உண்மையாக நான் இதை சொல்லுவேன், அந்த ஆளுமைன்னு சொன்னது பெண்களுக்குள்ள இவ்வளவோ ஆளுமை இருக்குது. ஆனால் அதை வெளி கொண்டு வரதுக்கு ஒருத்தரும் இடம் கொடுக்குறேல. ஒரு பெண்ணுக்கு பாடக்கூடிய தன்மை இருக்குது, அவள் தன்னை ஒரு வேலையை கூடுதலாக படிவாக செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அதுகளுக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்குறேல. ஏன்னா சும்மா நீ போய் பாடி என்னங்கன்னு கப் வாங்கி கொண்டு எங்கள் வீட்டுக்குள்ளே அடுக்க போறியான்னு தான் கேட்பேன். தாயே கேட்குறான், இவன் பாட என்னதுக்கு நீ பாட போறியா, சும்மா ஆயிரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஏன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ அது வந்து அவங்க கௌரவ பிரச்சனை மாதிரி. என் மகன் டாக்டர் வேண்டா டாக்டர் தான், இன்ஜினியருக்கு படிக்க வேண்டாம் இன்ஜினியர் தான் படிக்க வேணும் என்ற உணர்வு வந்து அவன் பிள்ளைகள ஆளுமையை கொஞ்சம் யோசிக்கணும். பிள்ளைக்கு என்ன போக்கில் அவன் போகிறான் அதை முதல் பெற்றோர் யோசிக்கணும். என்ற பிள்ளை இல்லை அவனுக்கு இப்படி போகுதான் விருப்பம் என்று சொன்னால் அம்மா என்ன யோசிக்கணும், அப்பாவோட கதைக்கணும். என்ற அங்கே பாருங்க என்ற பிள்ளைக்கு இன்னே தான் விருப்பமாக இருக்கப்பா, நாங்கள் போய் அவனை இன்ஜினியர் படிக்க விருப்பமானபடி என்ன இல்லை மெடிசின் செய்யணும்னு சொன்னால் அவனுக்கு அதை நாட்டம் வராது. அதுபடினாலும் அவனை இன்ஜினியர் வேண்டாம், அவன் இன்ஜினியர் போக்கில் விடுங்க. ஆனால் சில பேரன்ஸ் அப்படி இல்லை, இல்லை அவன் மெடிசன் தான் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு உண்மையில் என்ன கரையை ரெண்டு மூன்று பொம்பளை பிள்ளைகளை இல்லைங்கிறது கொண்டு மெடிசின் செய்து போட்டு இன்றைக்கு அந்த பிள்ளை எனக்கு சொல்லுது, அக்கா நான் அக்கௌண்ட்ஸ் செய்திருந்தால் எங்கேயாவது ஒரு வேலையை போயிருப்பேன். இந்த மெடிசின் செய்ததால் மெடிசின் போய் படிச்சுட்டு அதுக்கு படித்தபடியால் எனக்கு போகிறேன்னு சொன்னால் உண்டில் ஏதாவது ஒரு ப்ளட் டெஸ்ட்டுக்கோ இல்லாட்டா ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு தான் போகலாமே தவிர மற்ற வேலையும் ஃபார்மசிக்கு போகலாம். ஏன்னா நான் ஒரு அக்கௌண்ட் செய்யணும்னா இந்த வேலைக்கும் நான் போனேன் என்னை வீணாக்கி போட்டாங்களான்னு எனக்கு சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் அவையில் அந்த பிள்ளைகள்ற தன்மையையும் அவையின்ற உணர்வுகளையும் புரிஞ்சு கொண்டுக்கணும். வேண்டாம் என்ற பிள்ளையே இப்படி போனால் என்ன அவையதுக்கு இந்த பெருமை வர்ற என்ன மேலே டாக்டர்னு சொல்லணும்னா டாக்டர் தான் சொல்ல வேணும் என்ற உணர்வு ஏற்படுவதனால தான் அது ஏதோ அவன் போகிற துறை எது நல்ல துறையோ அந்த துறையில் அவனை வளர்த்து விட்டால் அவன் தன்னை தானே பாதுகாத்து கொள்ளுவான். கண்டிப்பாக அந்த வகையில் சமூகத்தில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதில் முக்கியமான பிரச்சனை சில கிராமங்கள் முக்கியமான பிரச்சனை வந்து இந்த நுண்கடன் பிரச்சனை. இந்த நுண்கடன் பிரச்சனை ஏன் வருகின்றது, அதற்கான காரணம் என்ன? நுண்கடன் பிரச்சனையே கடவுளின் எங்களுடைய கிராமங்களில் விடவா இல்லை, அது அநியமாக அவங்க கண்ட்ரிஸ் பந்த பக்கம் தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்ன என்ன பொறுத்தளவில் ஒரு கடனை ஒருத்தர் வாங்கினா அந்த கடனை அந்த விஷயத்துக்கும் சரி நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன்னு ஒரு கடனை வாங்குகிறேன், அந்த தொழிலை நான் வளமான முறையில் சரியாக செய்தேன்னு சொன்னால் அந்த நுண்கடன் கட்டிடும். அதை விட்டுட்டு இப்போ நான் வாங்கி போட்டு என் வீட்டு தேவை இல்லாட்டா ஒரு பெருநாள் கொண்டாட்டம் வந்துடும் அதுக்கு உடுப்பு கொண்டாட்டம் வந்துலாம் செலவழித்தா அந்த கடன் அப்படியே நிலுவையில் தான் இருக்கும். அப்போ நான் என்ன செய்ய வேணும், எடுத்த பொருளை காசையோ பணத்தையோ ஒரு தொழிலுண்டா அந்த தொழிலில் போட்டு தொழிலை முன்னேற வேணும். அதால் தான் அநியமான பிரச்சனைகள் கூட வாரம் இந்த கடன் எடுத்து போட்டு கட்டுப்படி இல்லாமல் இருக்கிறது காரணம் அவையில் காசை செலவழிச்சிருந்தோம். செலவழித்தா எங்கே இந்த வருமானம் வரும் இந்த கட்டுறதுக்கு, அதுதான் வர பிரச்சனை அதுக்கு. நிச்சயமாக இறுதியாக ஒரு கேள்வியும் கூட, இந்த நிகழ்ச்சி ஊடாக நீங்கள் பெண்களுக்கு என்ன சொல்லணும் என்று நினைக்கின்றீர்கள்? பெண் வந்து தானாகவே நிற்கணும், நானாக என்னால் இயலும் முடியும் என்ற ஒரு உணர்வோடு அவள் செயல்பட்டு வந்தாள்னு சொன்னால் இல்லா வகையிலையும் முன்னேறல. நிச்சயமாக பெண்ணுக்கு வந்து திறமை இல்லை என்று சொல்ல இயலாது. பெண் வந்து நாட்டை கூட ஆளுகின்ற திறமை அவளுக்கு இருக்கின்றது. தன்னை தனியாக வந்து அவள் போட்டியிடலாம், அதே நேரத்தில் வந்து தன்னம்பிக்கை அதிகம் உடையவளாக இருக்கின்றாள். ஒரு பிள்ளையை பெறுகின்ற ஒரு வல்லமை கூட அவளிடம் இருக்கின்றது. ஆணை விட வல்லமை கூடியவள் யார் அப்படி என்று சொன்னால் பெண்ணைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். எனவே வந்து பெண்கள் மற்றவர்களை நம்பி இருக்கக்கூடாது, தங்களுடைய உழைப்பில் தங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி அழகாக இவங்களும் வந்து கூறியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கேட்டதும் நீங்கள் வந்தமைக்கு, பெண்கள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்களை பேசியமைக்கு, அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நாங்களும் உங்களுக்கு வந்து முதல்ல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஊடாக இணைந்தவர்கள் நேர்களுக்கும் நாங்கள் பெரியதொரு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் டான் தமிழ் நிகழ்ச்சிகள் ஊடாக இணைந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் டினோஜா ஜோகராஜா. நன்றி. Thank you.